அன்பர் ஜெப ஊழியர்கள் தேவனுடைய தரிசனத்தின்படி சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் போதகர் ராஜ்குமார் அவர்களின் ஜெபத்தினால் தேவன் எழுப்பிய ஓர் கடைசி கால தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாகும். கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளியரங்கமாக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு இணைப்பார். எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். வாழ்க்கையில உங்கள் உள்ளத்தின் ஆழத்துல வேதத்தின் ஆழத்தை கொண்டு போக நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கட்டாயம் பெரிய காரியங்களை மாற்றங்களை நிச்சயமாக செய்வார். ஆமென். அல்லேலூயா. நாம் உறுதியா இருக்க வேண்டிய காரியங்களை விசுவாசத்திலே நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று கொலோசியர் 2:5 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய அழைப்பிலும் தெரிந்து கொள்ளிலும் நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி 2 பேதுரு 1:10 நாம் வாசிக்கிறோம். ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்பதாக ரோமர் 12:11 நாம் வாசிக்கிறோம். இப்படி நாம உறுதியா இருக்க வேண்டியதை குறித்து கர்த்தர் பல நேரத்தில் தேவனுடைய தாசர்களை கொண்டு நம்மோடு பேசியிருக்கிறார். ஆமேனா. எத்தனை பேருக்கு அப்படி சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? உறுதியா இருக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆண்டவர் பலமுறை பேசியிருக்கிறார்? அல்லேலூயா. என்னதெல்லாம் உறுதியா இருக்கணும்? நாம பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் முக்கியமா நான் சொன்ன காரியங்களின் படி நாம் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நம்முடைய அழைப்புல தெரிந்து கொள்ளுதல்ல உறுதியா இருக்கணும். ஜெபத்துல உறுதியா இருக்கணும். இப்படி நாம் உறுதியா இருக்க நாம விரும்பினாலும் பல நேரத்துல முடியல. அப்படி சொல்றவங்க இருக்கீங்க தானே? இருக்கீங்க தானே? நான் நினைக்கிறேன் சிஸ்டர், உறுதியா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்ற அநேகர் இங்க இருக்கிறீங்க. அப்படிதானே சிரிக்கிறீங்க சிலர். அப்போ உங்களுடைய உள்ளத்துக்கு தெரியும் நீங்க உறுதியா இருக்கணும்னு விரும்புகிறீர்கள், ஆனாலும் சில நேரத்துல முடியல. உறுதியா இருப்பது வேறு, உறுதியாய் பற்றி கொள்வது வேறு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உறுதியா இருக்கிற வாழ்க்கை இங்க வசனம் திரும்பவும் ஏசாயா 26:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனசு. உறுதியாய் பற்றி கொண்ட மனசு. அல்லேலூயா. உறுதியா. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு, நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா உறுதியா நிக்கிறேன் அப்படின்னு உறுதியா இருக்க முடியும். அதை விட இங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தூண் இருக்க பில்லர் இருக்குன்னா அதை நான் உறுதியா பிடிச்சுக்கிட்டு நிக்கிறது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்லையா? ஆமாவா? புரிய? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உறுதியாய் நிற்பது நல்லது, உறுதியாய் பற்றி கொள்வது அதை விட நல்லது. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் உறுதியாக இருக்கிறேன் என்று நம்ம சொல்லலாம். அவரின் அழைத்த அழைப்பில் தெரிந்து கொள்ளுதில்லை, அவரை விசுவாசிக்கிறதில்ல, ஜெபத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஓகே, ஆனால் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனசு எனக்கு வேணும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ உறுதியாய் பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை, கர்த்தரை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சு கொள்கிற வாழ்க்கை இன்னைக்கு ஸ்ட்ராங்காக வரப்போகுது. ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமேன். நாம் இதற்கு ஒரு 3 காரியங்களை
நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுறதுக்கு எந்த விதத்தில் நாம் உறுதியாக பற்றி கொள்வது என்பதை வேதத்தின் ஒரு பகுதியிலிருந்து மூன்று வசனங்களிலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எபிரேயர் 3:14 முதலாவது நாம் வாசிக்கும் பொழுது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக. கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். எத்தனை பேருக்கு கிறிஸ்துவிடத்துல பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் பங்கு இருக்க. அப்பா வீட்டு சொத்துல பங்கு கேட்கிறோம். பரம அப்பா கிட்ட பங்கு எத்தனை பேர் ஸ்ட்ராங்கா கேட்கறீங்க? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு அப்பா வீட்டுல எனக்கு இவனுக்கு இவ்வளவு கொடுத்துட்டேன், அக்காளுக்கு கொடுத்துட்டேன், அண்ணனுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு இதுதான் கொடுத்தாங்க. இப்படி போட்டி போடுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். ஆனா நம்ம பரம அப்பாட்ட பெரிய பங்கு இருக்குதாமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப இந்த பங்கு நமக்கு எப்படி கிடைக்குமா? திரும்பி வசனத்தை வாசியுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நாம சொல்றோம், நான் உறுதியா தான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? உறுதியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனாலும் தளர்ந்து போகிறேன். இப்படி எல்லாம் நம்ம சில நேரத்துல சொல்றோம் இல்லைங்களா? வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையில நாம முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட புதுசுல ஆண்டுக்குள்ள ஸ்ட்ராங்கா வருகிற ஆரம்பத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அப்படிதானே? எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்பட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு? அது எல்லாரும் கை உயர்த்தி தான் ஆகணும். நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சந்தோஷமா இருந்துச்சா? ஹல்லேலூயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோமா? அப்ப எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தூசா தெரியும். நான் கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டார், இயேசு எனக்குள்ள வந்துட்டார், பெரிய தேவன் எனக்குள்ள வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம், பெரிய ஆசீர்வாதமான ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம். இப்படிலாம் நம்ம சொல்லியிருப்போம். ஆனா போக போக என்ன ஆச்சு? கொஞ்ச நாள் ஆச்சு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய வருஷங்களை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நினைவு கொண்டு வந்து பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அந்த இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல வந்த உடனே, ஐயோ உலகத்துல அப்பா இருக்கிறவனிலும் எல்லாரிலும் பெரியவர் எனக்குள்ள வந்துட்டார். ஆமென். உலகத்தை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எனக்குள்ள வந்துட்டார். ஒரு பெரிய சந்தோஷம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனந்தம் அப்படிலாம் இருந்து, அதன் பிறகு போக 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 சில காரியங்கள் வந்து உறுதியாய் பற்றி கொண்ட அந்த வாழ்க்கையை நம்ம தளர்ந்து போக வச்சிருப்போம். அதுக்கு காரணம் என்ன? கலாத்தியர் 4:15 அவர் கேட்கிற முன்னே நீங்க கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நீங்க கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? நம்ம சில வேலை வேற மற்ற காரியங்கள்லாம் எங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். வேதம் நம்மகிட்ட கேள்வி கேட்கும், நீ ரட்சிக்கப்பட்டப்போ, நீ அபிஷேகம் பெற்றப்போ, நீ ஆண்டவருக்காக உன்னை அர்ப்பணித்து வந்தப்போ உனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்துச்சு, அது பெரிய கிறிஸ்துவின் மேல இருந்த நம்பிக்கை, அந்த ஆனந்தம், அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? முன்னே நீ கொண்டிருந்தாயே அந்த சந்தோஷம் எங்கே? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசுல பக்கத்துல பார்த்து கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசுல அபிஷேகம் வந்தப்போ, பரிசுத்த ஆவியானவர் வந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சே, அந்த சந்தோஷம் உங்கள்கிட்ட எங்கே? கேட்டீங்களா? சரியா கேட்டீங்களா? அவங்களும் உங்கள்கிட்ட கேட்டாங்களா? எல்லாரும் கேட்டீங்களா? பிரதர் சிஸ்டர் ஹல்லேலூயா. கேட்டு பாருங்களேன், அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? அதே கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்துல முடிவு பெற போறீங்களா? காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா இந்த ஆனந்த பாக்கியம் குறையுது? ஆவியில ஆரம்பம் பண்ண நாம சில நேரத்துல மாம்சத்துல சிலதை சிந்திச்சிடுறோம். என்ன செய்யறோம்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல கிறிஸ்துக்குள் வருகிற அந்த கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டி, பழையனையாவும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வாழ்க்கையில இருக்கிற அனுபவம் குறையறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மாம்ச சிந்தனைகள், மனுஷிகமான சில யோசனைகள் எல்லாத்தையும் இப்படி அப்படின்னு நம்ம என்ன நம்மளாவே கால்குலேஷன் போடுறோம். கர்த்தர் கையில எல்லாத்தையும் விட்டு நம்பிக்கையா இருந்த வாழ்க்கை மாறிடுது, கால்குலேஷன் போடுற வாழ்க்கை வந்துருது. அது அநேக ஊழியக்காரர்கள் உள்ள கூட வருகிறது. பிரியமானவர்களே, அதனால்தான் நம்முடைய சமாதானம் பாதிக்கப்படுகிறது. பூரண சமாதானம் நாம் அடைய முடியவே இல்லை.
ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போக முடியல. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்த உடனே மாம்ச சிந்தனை வரக்கூடாது. உங்களுக்கு 1000 பிரச்சனை வந்தா என்ன? கடல் பொங்குற மாதிரி, கடல்ல எழும்புற மாதிரி எத்தனைதான் பிரச்சனை வந்தா என்ன? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காற்று வீசட்டுமே, கடல் தான் பொங்கட்டுமே, என்னதான் நடக்கட்டுமே, ஆதியில நாம நம்பி இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கடல் எல்லாம் எழும்பும் போது எனக்கு கலக்கமே இல்லை. சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? கடல் எல்லாம் எழும்பும் போது கலக்கம் இல்லையா? சொல்லுங்க. கடல் எல்லாம் எழும்பும் போது கலக்கம் இல்லையா? கடும் புயல் சீரும் போது தவிப்பு இல்லையா? நீங்க வந்தா போதும் இயேசுயா. ஆரம்பத்திலிருந்து அது, ஒருவேளை இன்றைக்கு ஒருவேளை புதிதாய் வந்திருக்கிறவர்கள் இருப்பீர்களானால், இதுவரை இரட்சகர் இயேசுவை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பீர்கள் ஆனால், இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவே இரட்சகர் ஆண்டவர் என்று உங்கள் உள்ளத்தில் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு ஆனந்தத்தை அவர் கொடுப்பார். இந்த சந்தோஷத்தில், இந்த ஆனந்தத்தில் கடைசி வரை நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அந்த நம்பிக்கை உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, முடிவு பர்யந்தம் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்குள் பூரண சமாதானம் நிறைந்திருக்க காண்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எனவே நாம் நம்முடைய சமாதானம் குறையாமல் இருப்பதற்கு நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பர்யந்தம் உறுதியாய் பற்றிக்கொள்ளும். மனுஷிகம் மாம்சிகத்துக்கு இடம் கொடுக்காம, யோசனைகளுக்கு இடம் கொடுக்காம முழுமையாய் நம்பிக்கையாயிருக்கணும். ஆமேன், அல்லேலூயா. இரண்டாவதாக அதே எபிரேயர் 3:6 நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும், நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும், மேன்மை பாராட்டலையும், மேன்மை பாராட்டலையும், முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம், உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக, உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக, நாமே அவருடைய வீடாய் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேரு ஆண்டவருடைய வீடா மாறணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. நாம இருக்க முடியுமா? நாமே அவர் வீடு தான் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அங்க சந்தோஷம் இருக்கும், அங்க சமாதானம் இருக்கும், நிம்மதி. ஹல்லேலூயா. பூரண சமாதானம் நிச்சயமா இருக்கும். நாமே அவர் வீடா இருப்போம். எப்போ ஆயிருப்போமா? திரும்ப பார்த்து பாருங்க. அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால் உண்டாகிற தைரியம், மேன்மை பாராட்டலையும். எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியம், தைரியம், மேன்மை பாராட்டல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை குறித்த நம்பிக்கையில உண்டாகிற தைரியம், மேன்மை பாராட்டல, கடைசி வரை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. தப்பனே, தர்மியான நாளை எங்களுக்கு கொடுத்து உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்ற வார்த்தை கொண்டு பேசினீரப்பா. உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் அத்தனை பேரும் பூரண சமாதானத்துடன் வாழ நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்காக உறுதியாய் வாழ உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களோடு பேசினேன். கடைசி வரை அந்த உறுதியை நாங்கள் விட்டுவிடாதபடி பரிசுத்தாவே என்ற ஆளுகையில எங்கள் வந்திருக்கிற அத்தனை பேரை கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறுதோறும் காலை 8 நடைபெறுகிறது. இவ்வாராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பர் உபவாச ஆராதனை கூட்டம் நாள் 27/8/2016 நேரம் காலை 9:00 to 2:00 வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் தெய்வம் திருமண மண்டபம், விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம், விருத்தாச்சலம். தேவ செய்தி அளிப்பவர் சிஸ்டர் எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் சகோதரர் ஜி ராஜ்குமார் அவர்கள். இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்புகளுக்கும் அன்பர் ஜெப ஊழியங்கள் எண் 2 ராஜா தேசிங்க தெரு, புதுப்பேட்டை, விருதாச்சலம், தமிழ்நாடு.